ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜாண்டியர் ஃப்ரண்ட்டு வீலு ஆயில் சீல் தான் மாற்ற போகிறோம். ஆயில் சீல் போயிட்டுருக்கு, சவுண்டு வருது ரொம்ப, அந்த கிச்சு கிச்சுன்னு. அதை எப்படி மாற்றுறது, மெக்கானிக் போகலாமா இல்லை நாம்ளே மாற்றலாமா? கண்டிப்பாக இந்த பேரிங்கு, இந்த ஃப்ரண்ட்டு வீலில் எல்லா வேலையும் நாம்ளே செஞ்சுக்கலாம். பேரிங்கு அந்த ஆயில் சீல் போகிறது மாற்றலாம். வீடியோ போகிற முடி நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ தெரிஞ்சுக்கிறாங்க. புது பாருங்கள், புது ஆயில் சீல் வாங்கி வந்தாச்சு, 365 ரூபா எம்ஆர்பி ரேட்டு, ஜாண்டியர் பிராண்டு தான். சரி வாங்க, எப்படி கழட்டி போகிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் கண்டிப்பாக நம்மளே மாற்றலான்னு ட்ரை பண்ண முடியும். கண்டிப்பாக மாற்றலாம், ட்ரை பண்ணுறது என்ன. சரி வாங்க, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆயில் சீல் மாற்றணுன்னா கண்டிப்பாக எல்லாமே பேரிங்லேருந்து எல்லாமே வெளியே எடுத்தாகணும். பாருங்கள், இந்த கப்பை ஃபஸ்ட்டு எடுக்கலாம். ஃபஸ்ட்டு கப்பை எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு நட்டு இருக்கும், காட்டுறேன் கண்டிப்பாக உள்ள. ஏன்னா இது ஆயில் சீல் லாஸ்ட்டாக இருக்குல்ல, அதனால் பாருங்கள் ரொம்ப சவுண்டு வந்தனால் ஆயில் விட்டோம். ஆயில் விட்ட உடனே சவுண்டு கம்மியாகிடுச்சு, அதனால் கண்டிப்பாக ஆயில் சீல் போயிட்டு இருக்குதான். சரி வாங்க, கழட்டிப்பாக காட்டுறேன். பாருங்கள், தண்ணி போய்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஒரு லைட்டாக தண்ணி போயிருக்கு, அதனால தான் சவுண்டு. சரி வாங்க, ஃபுல்லாக கழட்டிட்டு பார்க்கலாம். பாருங்கள், கப்பு எடுத்தாச்சு. இது நட்டு, இது நட்டை எடுத்தால் பேரிங் வந்துடும். உள்ளே ஒரு வாசர் இருக்கும், சின்ன வாசர். பாருங்கள், இது நட்டு கழட்டலாம் வாங்க. இது எப்படி கட்டுறனா பாருங்கள், இந்த இடத்துல ஒரு நெக் இருக்கும், நெக் மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த இடத்துலையும் ஆப்போசிட் ஆப்போசிட்டு, அந்த ஆப்போசிட்டில் வச்சு நம்ம சுற்றியில் தட்டுறது தான், இதுக்கு அடி உள்ள தான் கலரும். சரி வாங்க, கழட்டிடலாம். பேரிங் போடணும். பேரிங் நல்லா தான் இருந்துச்சு, ஆடலடா. பேரிங் தான் முடிஞ்சிருக்கு. பேரிங்கு
பேரிங்க கழட்டிடுற ஃபஸ்ட்டாக பார்த்து பார்த்துக்கலாம். அப்படி இப்படி ஆயிடுச்சு. ரெண்டா பக்கமா அடி அந்த உள்ள ஒரு இதுக்கு தேடு.
இது இன்னும் அகலமா இல்ல அது புடிதானே வரும் டைட்டா உக்கற மாதிரி இருக்குது இதுல உக்கற வச்சிடலாம் உட்கார மாட்டேன் உள்தானே பைப்பால் தகுந்த எனக்கு தான் இருந்தா கொஞ்சம் இருங்க சுத்தே மாட்டேன் நான் பொர்ஷன் கண்ணு இல்லைங்க இன்னும் ஃபுல்லாக ஏறணும் ஆயில் சீல் உட்கார்ல கோனியாக பண்ணிடுறேன் வள்ளியோடு இருங்க இது டிஸ்க்கு போட ரெடிங்க வள்ளியோடு வீட்டு இந்த நைத்தி இந்த வலிவிடுமா இதுதான் கட்ட தான் உக்காந்துக்குதுப்பா இங்க மட்டும்தான் உக்காரல பாருப்ப இங்க உள்ளுக்கு நைட்டு நகர் உள்ளுக்கு போறோம் வள்ளியோடு வள்ளியோடு ஏதோ போது விடு போதாடி டைட் பண்ண உக்காந்து விடு அவ்வளோதான் அது டைட் பண்ணால் பேரிங் டைட் பண்ணிட்டு லாக் பண்ண சரியாக போகுது பேரிங் வெளியே வந்துருச்சு பாரு ஆ
விடு அது டைட் ஆகாது விடு நெட் போட்டு உள்ளுக்கு நான் நகர் உள்ளுக்கு போறேன் வள்ளி விடு வள்ளி விடு போது விடு போதாடி டைட் பண்ண உக்காந்து விடு அவ்வளோதான் அது டைட் பண்ணால் பேரிங் டைட் பண்ணிட்டு லாக் பண்ண சரி போகுது பேரிங் வெளியே வந்துருச்சு பாரு விடு அது டைட் ஆகாது விடு நெட் போட்டு பால் கறக்க அனுபவம்மா ஆ போ டைட் போட் ஃபர்ஸ்ட் ராங்கில் போய் பாரு விடுங்க விடு விடு வள்ளி விடு சுற்று வயிறு சுற்றினா திப்பே அடிச்சு அது காயம் ஆகுறது பிரி சரியா போயிருக்குமா இருடா கோயில் டே விட்ற கோயில் நார் இருடா அதை அடித்தா கூட வேஸ்ட் தான்ப்பா சும்மாவே சுற்றும் போது என்ன இருடா கோயில் அது ஏதோ அவ்வளோதானா கொண்டாரு இது போகணும்